हेलो फ्रेंड्स, वेलकम टू जीजो सिस्टर्स कुकिंग। इन्नैक्कु नम्म कुकिंग ला रोम्बवे सत्तान पच्चै पासिपयरु उरुंडै एप्पडि पण्रदुन्रत पार्क्कलाम। इंद दीपावलिक्कु इदै नींगा कंडिप्पा ट्राई पण्णि पारुंगा। எல்லாருமே வந்து முழு பயிரில் சிலர் செய்வாங்க, சிலர் வந்து பாசி பருப்பில் பண்ணுவாங்க. முழு பயிரில் பண்ணும் போது உடம்புக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சத்து நிறைய இருக்குது அந்த உருண்டையில். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, அரை கிலோ பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு மிஷினில் கொண்டு போய் திரிச்சு கொண்டு வரணும். வறுக்கிறது வந்து அந்த பச்சை கலர் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற முடியும் வறுக்கணும். கருக வறுத்துட்டிங்கன்னா ஸ்மெல்லு அடிக்கும், நல்லாயிருக்காது உருண்டை, பொன்னிறமாக வறுக்கணும். அடுத்து அந்த மாவை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஏலக்காய், ஜீனி, நெய் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அரை கிலோ பாசிப்பருப்புக்கு அரை கிலோ ஜீனியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு வலுவலுன்னு ஏலக்காவும் போட்டு அடிச்சிடணும். ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடித்து அதை நல்லா அந்த மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தேவைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள், தேவையில்லாட்டி விட்டுருங்க. இப்போ நெய் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 50 நெய் இதுக்கு வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. 50லேருந்து 100 நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பிடிச்சிக்கலாம். லைட்டாக நெய் வந்து சூடுபடுத்தி அதை அப்படியே நல்லா மாவில் கலந்து சுட சுட அப்படியே வந்து உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கிறணும். இந்த உருண்டை வந்து ஒரு மாதம் முடிய கிடவே கிடையாது. ஏன்னா இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வெயிலில் காய வச்சு மிஷினில் போய் கொடுத்து எல்லாமே நம்ம கைப்பக்குவமாக செய்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாவை வந்து அரை கிலோ மாவு வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட எல்லாமே இதில் சொல்லிட்டேன். அதை வந்து ரெண்டு பகுதியாக அந்த பவுலில் வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவையானதை நெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி அந்த ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுக்க, ஒரு சைடுக்கு வந்து நெய் வந்து சூடு பண்ணி அப்படியே அதில் ஊற்றி நல்லா நம்மளுக்கு தேவையான சைஸ் சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சுட சுட இருக்கும் போது பிடிச்சாதான் அந்த மாவு வந்து கரெக்டாக பிடிக்க முடியும். மொத்தமாக நம்ம நெய்யை ஊற்றி பிடிச்சோம்னா சரியாக வராது. இப்போ நாங்களே அதில் காமிக்கிறோம் பாருங்களேன், நெய் வந்து நாங்கள் அப்பப்போ சூடு பண்ணி அப்படியே நாங்கள் அந்த சூட்டோடையே கையில் பிடிக்கிறோம். இதில் வந்து பால் எதுவுமே சேர்த்துறாங்க, ரவால் எடுக்க தான் பால் சேர்ப்பாங்க. இதுக்கு பால்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும், புளிச்சு போயிடும், சீக்கிரம் உருண்டை வந்து கெட்டு போயிடும். வெறும் சூடாக உள்ள நெய் முந்திரி பருப்பு தான் வந்து இந்த உருண்டைகளை இப்போ நம்ம எல்லாம் பிடிச்சி ஒரு பிளேட்டில் வந்து நான் வச்சிட்ருக்கேன். இப்போ அரை கிலோ மாவு நாங்கள் திரிச்சதுக்கு கிட்டத்தட்ட 50 உருண்டைகள் வந்து வந்திருக்கு. இது வந்து சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் 1 மந்த்துக்கு நல்லா ஒரு ஸ்டோரிங் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த இதை இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை பாசி பயிறு உருண்டையை கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.